எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டிவிஷன் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். நார்மலா டிவிஷன் வந்து 3 டிஜிட்ல இல்ல 2 டிஜிட்ல கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கான டேபிள்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், கரெக்டா? சோ அந்த மாதிரி கஷ்டம்லாம் படாம ஈஸியா எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்லி தரப்போறேன். ஃபர்ஸ்ட் இந்த சம்மை பார்ப்போம். இந்த சம்மை என்ன சொல்லிருக்காங்கன்னா 112 கொண்டு டிவைட் பண்ண சொல்லிருக்காங்க, கரெக்டா? அப்ப நமக்கு வந்து 112 டேபிள் என்ன அப்படிங்கறது நமக்கு தெரியணும், கரெக்டா? சோ நம்ம அப்படியெல்லாம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சோ இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்க. இந்த 112 இருக்குல்ல, அதை நான் ரெண்டா ஸ்பிளிட் பண்றேன். அதாவது 12 2 ஸ்பிளிட் பண்றது, ஒரு டிஜிட்டை வந்து இங்க எடுத்து வைக்கிறேன், ஓகேங்களா? அப்போ அந்த 1 டிஜிட்டை வந்து நான் இங்கே வந்து இன்டூ 2 போடுறேன், கரெக்டா? நல்லா சொல் ஒன்ஸ் மோர் நான் சொல்கிறேன், 112 இருக்குல்ல, இதை நான் வந்து ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணுறேன். 11 2 அப்படின்னு ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணிவிட்டு ஸ்பிளிட் பண்ண 1 டிஜிட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன், இன்டூ 2 அப்படின்னு சொல்லி வைக்கிறேன், ஓகேங்களா? இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த 11 வச்சு தான் நம்ம வந்து இங்கே டிவைட் பண்ண போகிறோம், 2 வச்சு இல்லை, ஓகேங்களா? 2 வச்சு நம்ம இண்டு பண்ண போகிறோம். இந்த 11 வச்சு டிவைட் பண்ண போகிறோம், 2 வச்சு இண்டு பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ 11 வந்து 11 × 9 என்னது நமக்கு 99, கரெக்டா? 11 × 9 99. அப்போ மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், 5 கிடைக்கும், கரெக்டா? 5. இனி நம்ம என்ன பண்ணுறோம், இதை கீழே கொண்டு வரும்போது 1 கிடைக்கும், 51. இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மேலே வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, 9 இருக்குது, அப்படி தானே? 9 × 2 18, ஓகேங்களா? 9 × 2 18. இனி நம்ம இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், 33 கிடைக்கும். அப்போ 11 × 3 33 தானே, 11 × 3 33, அப்போ என்ன, 0. இனி இதை நம்ம இங்கே என்ன கொண்டு வரப்போகிறோம், கீழே கொண்டு வருவோம். கீழே கொண்டு வரும்போது என்ன கிடைக்கும், 6 கிடைக்கும், கரெக்டாக? இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த 3 × 2 தான் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 93 × 2 கிடையாது, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து 9 இருந்து, ஸோ 9 கொண்டு 2 இன்டு பண்ணி நம்ம இங்கே 18 போட்டிருப்போம். ரெண்டாவது வந்து எப்படின்னா, 3 × 2 தான், 93 × 2 கிடையாது. ஸோ 3 × 2 அப்படின்னு சொல்லும்போது என்ன கிடைக்கும் நமக்கு, 6, 0. அப்போ நமக்கான ஆன்சர் என்னது, 93, ஓகேங்களா? அப்போது 112 வந்து 10,469 டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன, 93, ஓகேங்களா? இப்போ அடுத்த சம்ம பார்ப்போம். 96 வந்து டிவைட் பண்ண சொல்லிக்காங்க, ஓகேங்களா? இது வந்து 2 டிஜிட் நம்பர், ஓகே? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 9 × 1 என்னது, 9, கரெக்டாக? அதாவது இதை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன், இங்கே × 6 போட்டுக்கிறேன். இப்போ 9 வச்சு தான் நம்ம வந்து டிவைட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ 9 × 1 9, ஸோ பேலன்ஸ் என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். இங்கே இருக்க 1 நான் இங்கே கொண்டு வரேன், 6 × 1 6, ஸோ 21 − 6 15. இனி 9 × 1 தான், 9 × 1 9, ஸோ பேலன்ஸ் என்ன கிடைக்கும், 6 கிடைக்கும். இனி நான் என்ன பண்ணுறேன், இந்த 3 அப்படியே நான் கீழே கொண்டு வரேன், ஸோ 63. இனி நம்ம என்ன பண்ண போகிறோம், 1 × 6 நம்ம இங்கே போட போகிறோம், 1 × 6 6. ஸோ 63 − 6 என்னது, 57. இப்போ 57 வந்து 9 எத்தனை டேபிளில் போகும் அப்படின்னா, 6 டேபிளில் போகும், சரியா? இப்போ 6 டேபிள்னா 54. பேலன்ஸ் என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். இப்போது இந்த 6-ஐ நான் என்ன பண்ணுறேன், இங்கே கீழே கொண்டு வரேன், ஓகேங்களா? 6-ஐ கீழே கொண்டு வரும்போது இங்கே என்ன கிடைக்கும், 6 × 6 36. ஸோ நமக்கு 0 ஆன்சர் கிடச்சிட்டு நமக்கான ஆன்சர் என்னது, 116, ஓகேங்களா? இப்படி ஈஸியாக நம்ம பண்ணிட்டு போகலாம். இல்லைன்னா 96 டேபிள் நமக்கு தெரிஞ்சால் தான் இது பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். இங்கேயும் இதை நான் என்ன பண்ணுறேன், ஸ்பிளிட் பண்ணுறேன். இது வந்து எல்லா டிஜிட் நம்பருக்கும் ஒர்க் அவுட் ஆகும். அதாவது ஈவன் லாஸ்ட் டிஜிட் ஈவனாக இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகும், ஆட் நம்பராக இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்கிறதுக்காக தான் நான் வந்து ஒவ்வொரு டிஜிட் 2 6 5 0 3 4 அப்படிலாம் நான் கொண்டு வந்திருக்கேன், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த சம்மை பார்ப்போம். 9 × 5 இங்கே 95, அதை ஸ்பிளிட் பண்ணி நான் இங்கே 5 கொண்டு வந்திருக்கேன். இப்போ இங்கே 9 இருக்குது. இப்போது நம்ம வந்து 9 × 9 என்னது, 81, கரெக்டாக? ஸோ நம்ம இங்கேருந்து 9 அப்படின்னு போடக்கூடாது, ஏன்னா இது வந்து ட்ரிக்கு தான். இப்போ வந்து 95 வச்சு பண்ணும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், 95 கரெக்டாக ஆன்சர் வந்தாலும் நம்ம அதை வந்து மேலே போட்டு நம்ம மைனஸ் பண்ணுவோம், கரெக்டாக? ஆனால் இது வந்து ட்ரிக்குனால நமக்கு வந்து கண்டிப்பாக நம்ம மைனஸ் பண்ணுற மாதிரியான ஆன்சர் வரணும். இப்போ 9 × 9 81 அப்படின்னு நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து 0 தான் கிடைக்கும். நமக்கு அதுக்கப்புறம் இன்டு பண்ணி மைனஸ் பண்ணுற அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வராது, கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு முந்தின நம்பரை பார்க்கணும், ஓகேங்களா? அப்போ 9 × 8 என்னது, 9 × 8 72, ஓகேங்களா? அப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்கும், ஒரு பேலன்சிங் ஃபிகர் வந்து நமக்கு கிடைக்கும், கரெக்டாக? ஸோ இனி நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதை கீழே எடுத்து போடுறோம், 98 வரும். 8 × 4 40. இனி மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 58 கிடைக்கும். அதுக்கப்புறம் 9 × 6 54. இனி இந்த ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணும்போது 4 கிடைக்கும். இந்த 9-ஐ நம்ம என்ன பண்ணுறோம், கீழே கொண்டு வரும். அப்போ 49 கிடைக்கும். இனி நம்ம 6 × 5 30
மைனஸ் பண்ணும்போது 19 வரும். அதுக்கப்புறம் 9 இன்ட்டு 2 18, பேலன்ஸ் 1. இனி இந்த ஜீரோவை அப்படியே நம்ம கீழே கொண்டு வரும்போது 10 ஆகும். 5 இன்ட்டு 2 10 0. ஸோ இதுக்கான ஆன்சர் 862. ஓகேங்களா? இப்போ தேர்ட் சம், ஃபோர்த் சம் பார்ப்போம். இந்த ஃபோர்த் சம்மில் என்னென்னா 9:30 கொடுத்துருக்காங்க. அதாவது ஜீரோ வச்சு முடிஞ்சால் என்ன பண்ணல அப்படின்னு யாரும் யோசிக்கக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஜீரோ இதுக்கு வந்து பண்ணவே வேண்டாம், நான் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ 93 இன்ட்டு 4, இப்போது 93 வந்து இந்த 420 கூட பார்க்கணும் சரிங்களா? அப்போ 93 இன்ட்டு 4 என்னென்னா 372. ஓகேங்களா? இப்போ மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 48 கிடைக்கும். கரெக்டாக 48 கிடைக்கும். இந்த 3-ஐ நம்ம கீழே கொண்டு வருவோம். இது வந்து ஜீரோ தானே, 4 × 0 = 0 அப்படி தானே. ஜீரோ எது கொண்டு இன்ட்டு பண்ணாலும் நமக்கு ஜீரோ தான் கிடைக்கும். ஸோ நமக்கான ஆன்சர் என்ன, 483. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 6-ஐ வந்து கீழே கொண்டு வரோம். அப்போது 93-ஐ வந்து 5 கொண்டு இன்ட்டு பண்ணால் என்ன கிடைக்குன்னா 4650 கிடைக்கும். ஓகேங்களா? அப்புறம் நம்ம இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 186 கிடைக்கும். அதுக்கப்புறம் அதே தான், 5 × 0 ஜீரோ தான். ஸோ 186. திருப்பி இந்த ஜீரோவை நம்ம என்ன பண்ணுறோம், கீழே, சாரி ஜீரோவை இங்கே கொண்டு வருவோம். ஓகே, அதுக்கு அடுத்தது என்னென்னா 93 × 2 186. ஸோ இங்கே வந்து ஜீரோ வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா 452. இந்த சம்மை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். இங்கே வந்து 3 டிஜிட் வந்திருக்கு எனக்கு. அப்போனா 93 டேபிள் தெரிஞ்சால் தானே நான் இந்த சம்மை செய்ய முடியும், எனக்கு 93 டேபிள் தெரியாது அப்படின்னு இருக்கிறவங்க வந்து எப்படின்னா, ஒன்றுமே இல்லை, இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவையும் கட் பண்ணுங்கள். லாஸ்ட்டு 2 ஜீரோ இருக்குல்ல, அந்த லாஸ்ட்டு 2 ஜீரோவையும் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு கட் பண்ணால் என்ன கிடைக்கும், இந்த மாதிரி கிடைக்கும். இந்த ஜீரோவையும் அங்கே 93 9:30 இருக்கிற ஜீரோவையும் கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு டிவைட் பண்ணி பாருங்கள், நமக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும் சரிங்களா? இப்போ பாருங்கள், அதே சம் தான், வேறு ஒன்றும் இல்லை, அதே சம் தான், சேம் ஆன்சர் தான் வரவும் போகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 93 தானே, நான் வந்து இங்கே இன்டு 3 போடுறேன். இப்போ 9 டேபிள், 9 × 4 = 36, பேலன்ஸ் என்ன கிடைக்கும், 6 கிடைக்கும். இங்கே ஜீரோவை நான் கீழே கொண்டு வரேன். அதுக்கப்புறம் 4 × 3 = 12, நான் மைனஸ் பண்ணும்போது 48 கிடைக்கும். அதுக்கடுத்தது 9 × 5 = 45, பேலன்ஸ் 3. இனி நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 3-ஐ வந்து கீழே கொண்டு வர போகிறேன். 3-ஐ கீழே கொண்டு வந்து 33 போட்டாச்சு. அதுக்கப்புறம் 5 × 3 = 15, ஸோ மைனஸ் பண்ணும்போது 18 கிடைக்கும். அதுக்கப்புறம் 9 × 2 = 18, ஆன்சர் 0. அதுக்கப்புறம் என்னது, இந்த 6-ஐ வந்து கீழே கொண்டு வருவோமா, வளைஞ்சு வளைஞ்சு போகுது. 6-ஐ இங்கே கீழே கொண்டு வந்தாச்சு. இப்போது 2 × 3 = 6, ஸோ ஆன்சர் 0. இங்கே ஆன்சர் என்னது, 552. இங்கே அது என்ன கிடச்சி, 552. இந்த மாதிரி ரெண்டு டிஜிட்டில் ரெண்டு சைட்லேயுமே உங்களுக்கு ஜீரோ இருக்குன்னா அந்த ரெண்டு சைட்லையுமே கட் ஆஃப் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு வந்தாலும் சேம் ஆன்சர் தான் வரும். ஓகேங்களா? இப்போ அடுத்த சமயம் என்னென்னா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா 54 கொண்டு டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி தான் நான் சேம் இன்ட்டு 4 போட்டாச்சு. இங்கே 5 டென்ஸார் வந்து 50 கரெக்டாக. ஆனால் நம்ம 50 போடக்கூடாது, 9 தான் போடணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து மைனஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஜஸ்ட் ட்ரிக்கு தான் கரெக்டாக. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ என்னென்னா, இப்போது 9 × 5 = 45, பேலன்ஸ் என்ன கிடைக்குன்னா 7 கிடைக்கும். இந்த ஜீரோவை நான் கீழே கொண்டு வரேன், 70 அதான் கீழே கொண்டு வந்துட்டேன்னா 70. அதுக்கப்புறம் 9 × 4 = என்னது, 36. ஸோ மைனஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், 34 கிடைக்கும் கரெக்டாக. இனி என்ன பண்ண போகிறோம், 5 × 6 = 30 கரெக்டாக. பேலன்ஸ் என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும். இனி கீழே என்ன கொண்டு, கீழே அப்படி, ஐயோ வளைஞ்சு வளைஞ்சு வருது, 0, 40 கிடைக்குமா. இனி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, 6 × 4 என்னது, 24. அப்போ பேலன்ஸ் என்ன கிடைக்கும், 16 கிடைக்கும் சரிங்களா. ஸோ 5 × 3 = 15, பேலன்ஸ் 1. ஓகே, இனி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஜீரோவை, ஐயோ எனக்கு கஷ்டமே அதுதான், சாரி, 10. ஓகேங்களா? இப்போ நமக்கு பார்த்தோன்னா என்ன இருக்குன்னா, 3 × 4 = 12 × 4 எனது 12 கரெக்டாக. ஆனால் நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா 10 தான் இருக்குது. சரி பரவாயில்ல, நம்ம 12 போடுவோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், -2 கிடைக்கும் அப்படி தானே. இந்த மாதிரி மைனஸ் ஃபிகர் வந்தாலே அதோட அந்த சம்மை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆன்சரை பார்த்தா கரெக்டான ஆன்சரை தான் இருக்கும். வேணும்னா கேல்குலேட்டரில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 9 × 53 × 54 சொன்னால் 52002 தான் ஆன்சர். ஓகேங்களா?
இப்போ நமக்கு ஸ்டெப்பில் வந்து மைனஸ் வேல்யூ நீங்கள் கரெக்டாக பண்ணிவிட்டோம், ஸ்டெப்பில் வந்து மைனஸ் வேல்யூ வருதுன்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் அங்கே வந்திருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.